हेलो என்னங்க ஆஸ்திரேலியாவை பார்த்துட்டு ஏதாவது இங்கிலீஷ் படம் நினைச்சீங்களா இல்லங்க இது பக்கா தமிழ் சினிமா சரி முதல்ல ஹீரோயின் பார்க்கலாமா இல்ல ஹீரோவை பார்க்கலாமா எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியும் இப்படி தான் இருப்பாங்க நினைச்சீங்களா சாரி गाइस ஆஸ்திரேலியாவுல நம்ம ஆளுங்களை அடிக்கிறத பார்த்ததுல இருந்து மகாலட்சுமி இப்படி மாறிட்டா ஆஸ்திரேலியா காரங்க ஏதாவது தப்பு பண்ணா பிச்சு எடுத்துருவா रेस कुदर माध्यम ने इंदर पन्ना हैंडल पन्नों ना नम्म हीरो एप्पडी रखनो अवला ऑसर में करें टा डेडे किरणा सुनाऊं टा किरणा मच्छा अंदर रह ओली में ग्राउंड ले बाब संडा पोटू ट्रकान सुनने बाब ना अवने करोंबा पड़ी क्यों माँ नहीं संडा पोटू तो अवने को पड़ी क्यों न सुनने சூப்பர் சான்ஸ் மச்சான் இத பயன்படுத்தி பெரிய ஆள் ஆயிரணும் களத்துல குதி மச்சான் பொருளை கையில எடுத்து போட்டு தள்ளு ஸ்லோவா போடா என்னால ஓட முடியல வந்தா நம்ம ஹீரோ பேரு சந்திரு சமீபத்துல தான் படிப்பு முடிச்சிட்டு கராத்தே கத்தி சண்டை வர்ம கலை எல்லாம் கத்துக்கிட்டான் இந்த கலை எல்லாம் கத்துக்கிட்டதனால ஏற்பட்ட தன்னம்பிக்கையில வாழ்க்கையில சில சீரியஸான விஷயங்களை சந்திக்கிறப்ப கூட விளையாட்டுத்தனமா தான் எடுத்துப்பான் ஆனா கில்லி மாதிரி சொல்லி அடிப்பான் அடிக்கிற அடில அவன் மண்டல உடைய ரத்தத்தால சண்டல நடையனாடா என்னாச்சுடா ஃபைட் இருக்கும் சொன்னீங்க நான் சொன்னது உண்மைதான்டா என் மேல கோபப்படாத கொஞ்ச நேரம் இரு ஏய் டேய் பாபு ஏன்டா சண்டை எல்லாரும் நிறுத்திட்டீங்க டேய் அடிச்சுக்க சொல்லு ஏய் சொன்னா கேளு டேய் அடிச்சுங்கடா ரொம்ப தூரத்துல இருந்து வரடா தூங்கிட்டு இருந்தேன் எழுப்பி கூட்டி வரடா ப்ளீஸ் அடிச்சுங்கடா டேய் மரியாதை அடிச்சுக்க சொல்லு ஏய் ஏன்டா அடிச்சுக்கலா நாங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் டேய் காம்ப்ரமைஸ் ஐடி அசிங்கமா இல்ல என்னடா பண்ண சொல்ற ஏன்டா என் தங்கச்சிக்கு நூல் விட்டான்னு கேட்டதுக்கு என்னன்னா நீ ஏன் தங்கச்சிக்கு நூல் விட்டுக்கோன்னு கூலா சொல்ற மச்சான் அதுக்கு நீ என்ன சொன்ன அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே அதுவும் அவன் தங்கச்சி கலர் கருப்பா இருந்தாலும் கட்ட சூப்பர்ரா கடவுளே நான் ஃபைட் பண்ண சான்ஸ் கொடுக்கற வில்லன் எங்க இருக்கா நான் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னால இந்த பையன் நமக்கிட்ட என்னையா சொன்னான் கீதை மேல சத்தியம் பண்ணி யாரு அந்த கீதா பொண்ணு பகவத் கீதைங்க ஓ சத்தால சாவன தவிர தோத்து போயிட்டு வர மாட்டேன்னு சொன்னா அப்ப இப்ப தோத்து போயிட்டானே அவங்க கிட்ட கேளுங்க ஏண்டா செத்து போறியா தம்பி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறவன் தோக்குறதும் தோக்குறவன் ஜெயிக்கிறதும் மாமூல் தானேயா இதுக்கு போய் யாராவது சாகறேன்னு சொல்லுவாங்களா நீ தோத்து போனதுல எனக்கு சங்கடம் இல்லையா கொஞ்சம் சிரி அவன் நிச்சயமா சாவாண்டா நீ முதல்ல என்ன ஊருக்கு வா வர மாட்டேன் வர மாட்டேன் அந்த வெள்ளச்சாமி சாகாம அந்த ஊருக்கு வர மாட்டேன் அவன் சாகணும் வெள்ளச்சாமி உன்னை கொல்ல போறவன் எங்க பிறந்திருக்கானோ ஹாய் I am Vishwanath. Even Chandru. Even Chandru friend. Don't waste my time. Who is the person? He is the person. Only one person? Yes, only one person. Mr. Chandru, Kalyanam appala. Two person also I can. Rendu per okay va. Odane okay solla. Ella bhayam porra. Yaar my son. Kaathukku porandavana. Stella, edhukku two person? Three person also I can. I give 50% discount to you. மாமா மாமா உடனே ஓகே சொல்ல மாமா டிஸ்கவுண்ட் எல்லாம் தரலாம் டேய் மாப்புல எங்கடா சொல்ற அவ போன கண்ண பார்த்தா தெரியல அவ நம்ம நவனீஸ்வரி மாமா ரிஜெக்டட் வாட் ஐயோ 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 கிவ் மீ மணி ஐயோ வேர் இஸ் இட் ஓட கிவ் மீ கிவ் கண்டதலாம் ஊக்கறாலே அந்த கிளி செந்து ரொம்ப நாளாச்சு என்ன மாமா ரொம்ப மூச்சு வாங்குற மேட்டர் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது நீ மட்டும் தனியா போயிட்டே எனக்கு செட்டா பண்ணு பஸ் காலி பண்ணிட்டடா அக்லி மை சன் அழுக்குக்கு போறவன் நீ ஓபன் பண்ணவனா எல்லாம் உங்களுக்கு தெரியும் மாமா நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ண உங்களால பார்க்க முடியாது ஆளை விட்டுரு டேய் உங்களுக்கு எப்படி பண்ண பொண்ணு வேணும்னு சொல்றா
அரே அல்லா 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 என் கனவி வந்த லைலா அவ எங்கே எங்கே என்றே சொல்வாயா அரே அல்லா 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 என் இதயம் வென்ற லைலா என் நினைவில் எல்லாம் வண்ணம் அடித்தாளே எங்கே எங்கே நித்தம் தேடினே தூக்கம் இன்றி நானும் பாடினே ஏதோ செய்தால் என் நெஞ்சின் உள்ளே பணியில் நனையும் பூவெல்லாம் அவள் பெயர சொல்ல திசையாவிலும் தேடி பார்ப்போம் விண்மீதிலும் ஏறி பார்ப்போம் ஒளி வீசும் தோகின் ஒரு வைரம் எங்கே இருப்பா மாமோ அடடா அவ அழகிய சிலையா எங்கேயோ இருந்தா மாமோ வெயிலை பார்ப்போம் அட்ரஸ் லப்டப் மாமோ எங்கிருந்து மாமோ கனவுல தேவதையா லிப்ஸ்டிக் வெச்சவளா பெர்ஃப்யூம் அடிப்பாளா சிம்பிள் இருப்பாளா செரி பழத்தின் நிறமேதா வெட்கத்தில் ரோஜாதா நடக்கிற ஜாஸ்மின் தான் சீதன பெண்மேதா நெஞ்சை அள்ளும் ஹாலிவுட் மாடல் மெல்ல சிரிச்சா ஜீலந்த ஏஞ்சல் பார்வை பட்டே மேதின்ப காய்ச்சல் காற்றில் அசைந்து சென்றாலே சொர்க்கமும் சொக்கிடுமே கவிதைகள் பேசும் கண்கள் கண்ணங்கள் கள்ள தோணி தெல்லமாய் சீண்டும் பார்வை சூப்பர் பிகர் அசத்து மாமோ இப்படியே செஞ்சுரி அழகீதா எங்கே எங்கே என் ஜீவம் எங்கே நெஞ்சில் வரைந்து தேடினேன் எங்கும் அழகாயிருந்து எதை வதைக்கும் அன்பே எங்கே மறைந்தாய் உன்னை நான் புரத்தி வந்தேனே கூப்பிலில் சேர்ச்சி போவோம் அவெல்லாம் தேடி பார்ப்போம் ஓயாமல் தேடி தேடி தொலையும் மனது உடையும் எங்கே விவரம் கேட்போம் அசத்தும் ராஜகுமாரி எங்கே என்று தேடி செய்வேன் குட் மார்னிங் இந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பணும் ஒவ்வொரு தடவையும் அனுப்புற அட்ரஸ் தான் சேம் அட்ரஸ் சேம் அட்ரஸ் யா ஒரு விஷயம் தெரியுமா மாப்பிள்ள காலையில சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் இன்னைக்கு பாக்க போற பொண்ணு என் மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா பிடிக்கணும்னு உடனே சாமி படத்துல இருந்து இந்த பூ விழுந்தது ஸ்டாப் இட் மாம் பூ கீழே விழுமா பொண்ணு பிடிக்குமா காமெடி பண்ணாதீங்க பர்சனலா என் ஃபீலிங் என்னன்னா நாம நேத்து பார்த்த அந்த கேஸ் தான் நமக்கு சரிப்பட்டு வரும் மூணு பேருமா சேர்ந்து குழப்பம் இல்லாம குடும்பம் நடத்தும் என்னது தரித்திரத்துக்கு பிறந்தவங்க எல்லாம் புரிஞ்சு போச்சு ஏப்பல ஆப்பு வைக்கிறானுங்களே மாமா நீ ஆசைப்பட்டது நடக்குதோ இல்லையோ நான் ஆசைப்பட்டது நடக்க போகுது என்னது அங்க பாரு Ah!
என்னாச்சுடா மாப்ள மாம்ஸ் ஐ அம் இன் லவ் கொஞ்ச நாளாவே ஹைட் வெயிட் பெர்ஃபெக்ட் சைஸோட ஒரு பொண்ண தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைக்காதோன்னு நினைச்சேன், பட் ஃபைனலா அவ கிடைச்சிட்டா. ஐ மீன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் லவ். அப்படினா ஆரம்ப கட்ட காதல்னு அர்த்தம். ஓகே, ஐ நோ வாட் டு ரைட். ஜஸ்ட் see இந்த ஃபிகர் வொர்க் அவுட் ஆகணும். Let your love bud blossom like a flower. அதாவது வந்து சின்னதா இருக்கற அந்த பூ எப்படி பூ? ஹலோ, மொட்டா இருக்கற உன்னோட லவ் பூ போல மலரணும். மலருமாங்க? ஓ, லெட்ஸ் கட் தி கேக் மேன். வேர் இஸ் தி நைஃப்? அதோ எடுத்து வா. இங்க எதுக்கு வெட்றீங்க? வாட்? மொட்டா இருக்க என் காதல் மலரணிக்கு விரும்பலையா? மலரணும், மலரணும். அப்ப நீங்க? ஓகே. ஹேப்பி லவ் டே டு யூ. அது சரி, அந்த அதிர்ஷ்ட தேவதை யாருன்னு சொல்லுங்க தம்பி. நம்ம மகாலட்சுமி தான். எஸ் மகாலட்சுமி, நேத்து நீ ஒருத்தனோட ஜாயிண்ட கழட்டிக்கிட்டு இருந்தல்ல, அப்ப உன்ன பார்த்த உடனே உன் கண்ணு, உன் செஸ்ட், உன் லிப்ஸ், உன் ஹேர் எதுவும் எனக்கு பிடிக்கல. ஆனா உன் ஃபேஸ்ல அந்த கோபம் இருந்ததே கோபம். வா, பச்சக்குன்னு புடிச்சிருந்தது. So what? What are you getting at? Hey, come on man, I'm not in love with you. அண்ணா, இன்னொரு தடவை உன் ஃபேஸ்ல அந்த கோவத்தை பார்த்தனவே கண்ட்ரோல் பண்ண முடியாது. I love you சொல்லிடுவேன். Enough. இன்னும் ஒரு செகண்ட் கூட நீங்க இருக்க கூடாது. Get out. ஏய் ஏய், கோவம் கோவம் தானே அது? அப்படினா என்ன உனக்கு பிடிச்சிருக்கு? பிச்சைக்காக நான் லவ் பண்றாங்க, இன்னொரு கேக் ஆர்டர் பண்ணுங்க, ஃபுல் செலிப்ரேஷன். லவ் ஷேப் கேக் ஒண்ணே. தேங்க்ஸ் ஆண்டி. சொல்லி கோபட்டல எனக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கு. வேணாம் வேணாம் வேணாம், மகாலட்சுமி எங்க இருந்து பேக்காதீங்க. வேண்டாம். எங்க அண்ணே எங்கடா எழுதிட்டு போறீங்க? எங்க எழுதிட்டு போறீங்க? எங்க அண்ணே இந்த பர்மா அவ என்ன சொல்றான்? உனக்கு கோவம் வந்தா தான் அவன் லவ் பண்ணுவேங்கறான். உனக்கு கோவம் இல்லனா அவன் லவ் பண்ண மாட்டான். நீ என்ன பண்ற? இப்படியே சிரிச்சிட்டே இரு தம்பி. கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம் தம்பி? இனிமே எங்க பொண்ணுக்கு கோவமே வராது. அப்படியே மகாலட்சுமி? எஸ், நான் கோபப்பட மாட்டேன். எப்பவுமே வா. உன் ஃபேஸ்ல இருக்க எக்ஸ்பிரஷன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பை பை பிச்சியா, ஆண்டி பை. இனிமே லைஃப்ல அவன் பக்கமே வர மாட்டா. என்னடா மச்சா கண்ணெல்லாம் கட்டி வச்சிட்ட? உன் பிளான் என்னன்னு சொன்னேனா என் விஷயத்துல கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பேன். சொல்றேன் சொல்றேன், இருடா வந்துருவா. எலி கவச பூனைக்கு சந்தோஷம். வந்துட்டாடா. குட் மார்னிங் மகாலட்சுமி. நீ டென்னிஸ் கோர்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கும் இந்த கிளப்ல மெம்பர்ஷிப் இருக்குமா? நாங்களும் டென்னிஸ்ல பெரிய பிளேயர்ஸ் தான். சூப்பர் ராமச்சான், பஞ்ச டயலாக்ல பஞ்சர் ஆகிட்டிய. மறுபடியும் எதுக்குடா அடிச்ச? ஓவரா போத அவங்க தான் இருக்கா. நம்மாலே டென்னிஸ்ல தோனி, கங்குலி, டெண்டுல்கர் இப்போ எதுக்குடா அடிச்ச? அவ போயிட்டா இந்த பக்கம் வந்து. ஏய், கம் டு சைட். நீ வாடா. வந்து இல்ல பத்து இல்ல வெண்ணில செஞ்ச லட்டு. கோ பேக், கோ பேக், ஜஸ்ட் கோ பேக். எங்கயா? அங்கே இரு. ஓகே, குனிடா. Listen to my thoughts one by one. இந்த பக்கம் வா. எந்த பக்கம் இருந்தா என்னடா சரியா தெரிஞ்சா சரி. ஆடு மகாலட்சுமி ஆடு. மகாலட்சுமி போதும், நிறுத்து. என்ன என்ன ஆட்டமா இது? டென்னிஸ் தெரியாதவங்க கூட டென்னிஸ் பாக்குறது எதுக்காக?
ஒவ்வொரு பாலுக்கும் இந்த ஜம்பிங் இப்படி ஸ்கிட்டிங் இப்படி பெண்டிங் அந்த குட்ட பாவடிக்குள்ள பால் போனா தான பாக்கிறது குளிர்ச்சியா இருக்கும் ப்ராப்ளம் என்ன அலா 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 நீங்க கோவப்படாதீங்க நீங்க கோவப்பட்டா இவன் ஐலவ் சொல்லிடுவான் என்னடா மாப்ள எப்படி நான் சொன்னது சரிதானே ஓகே ப்ராப்ளம் என்னடா மச்ச சாஸ்திர பிரகாரம் சிரிச்சிண்டே கோவப்படுறவ தொடையில மச்ச இருக்குன்னு காஞ்சிபுரம் ஐயா சொல்லிருக்கா எங்க இருக்கு பாரு டெல் மீ பாரு நல்ல பாரு பெண்ணைய தேச்சி குளிப்பாளோ அந்த தொட மேல இருந்தாலும் இருக்கும் ஓ இந்த லெகா பாரு நல்ல பாரு ஏண்டா இதுக்கு தான் கண்ண கட்டி வச்சடா ரெண்டு கண்ணே தரந்து நல்ல பாரு பேக்ல இருக்குமோ என்னமோ பேக்கா பாரு நல்ல பாரு எனக்கு தெரியாம எங்கடா இருக்கோ ஷூ அவ ஃபேஸ் ஷோ பார்க்கறடி ஆல் கில்லு உன பாடி பாரு காட்டுனதுலாம் காட்டுன முழுசா காட்டிட்டு போயா நீங்க கேக்கா ஏண்டா பிளான் வொர்க் அவுட் ஆயிச்சா டிங்கிலி அங்கிலி அப்பிளி என்னடா மெத்து மெத்துன்னு இருக்கே எக்ஸஸ் பாடி என்ன ஆச்சு என்னடா இதும் பேச மாட்டேங்கற எக்ஸ்கியூஸ் மீ யா டோன்ட் கெட் ஆங்கிரி வாட்ஸ் ஹேப்பனிங் ப்ரோ மாரஸ் மீ யா டோன்ட் கெட் ஆங்கிரி மாப்ள என் பிளான் எப்படி இருந்தது ரொம்ப பெயினா இருந்துச்சு மச்சான் டேய் என்ன கூப்பிட்டுக்கலாம்ல அப்படி எல்லாம் சொல்லாதடா உச்சி நட்டுக்கிற மாதிரி சந்திரூன்னு கூப்பிட்டேன் உனக்கு தான் கேக்கல சந்திரு ப்ரூஸ்லி ஜாக்கி சான் ஜெட்லி நீ ஆக போறடா ஏத்தி இங்க ரொம்ப ஃபயரா வந்திருக்கு வாடா போயிடலாம் வரட்டும்டா அந்த மூணு ஷாவை அப்படியே முழுங்கிடுற என்னடா இது ஐயோ சூப்பரா பிரிண்ட் ஆயிருக்குடா காம்பினேஷன் நான் தான் சொன்னேன் அது அதிரும்டா இதே பேப்பர்ல இதே பிளேஸ்ல உன்னோட போட்டோ உடம்பல ரத்த காயத்தோட ஒரு இந்திய வாலிபன் அப்படினு செய்து வரோம் இந்த வேளை நம்மள விட்டுட்ட ரெண்டு இந்திய வாலிபன் டெல் மீ டெல் மீ டெல் மீ டெல் மீ கடைசி ஆசன சொல்ல ஓனே ஒரு தடவை டிஸ்டன்ஸ் என்னடா பண்றாவ அதுக்கு மச்சா க்ரூஸ்லி ஜாக்கி சான் ஜெட்லி நீ ஆக போறீங்க இடையில அவங்க யாரு உலகம் பூரா எல்லாருக்கும் கராத்தே சொல்லி கொடுத்த குருசாமிங்க இப்போ இவன் என்ன அடிக்க போறடா மச்சா அது ஒரு விதமான சந்தோஷத்துல தானா பொங்கி வர ஆனந்த கண்ணீர் ஏங்க உங்களுக்கு அந்த கட்டிப்பிடி கரத்தா தெரியுமா இப்போ இப்போ உனக்கு பொறி பறக்கவே இப்படி பார்த்தா உயிரே பறக்கும் ஐயோ அது கரத்தவா இல்ல காமசூத்ராவா இந்த ட்ரீட்மென்ட் போதுமா பத்தல இன்னும் கொஞ்ச நேரம் அடிக்கிறியா எங்கிட்ட வச்சுக்காத கொண்டு போட்டுருவ மகாலட்சுமி சொல்லி காலில் விழுந்தேன்
நீ திட்ட ரசிப்பேனே எப்போதும் துதிப்பேனே ஓயாமல் உன்னை பார்க்க இமையில் படம் பிடித்தேனே நீ பூசும் பவுடர மாறிய கண்ணக் குழிகளில் வாழ்வேனே உன் கூந்தலில் பூக்கிற பூவென மாறிய கிடப்பே என் நண்பே என் காதலை நேரில் உரைத்திட தேவது பெண்ணே ஆகலையே இம்சை என்றே தினம் தெரிந்தே அன்பே ஆஹாவே தேனே You just stay away. No, 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 no way. My doesn't care about you anyway. Oh, she cares, yeah. Hey, hey, body, why don't you just stay away? No, no. My doesn't care about you anyway. Yeah. She's like fire, oh. Burning your desire. Yeah. Run away, keep away, you're a big liar. Yen tukam kettiche, yen nenjam alariche. Om kundal iradukkuli, yen buddhiye mayangiche. Om voice kettitte. தர்ப்பயாமி பிதாமகன் தர்ப்பயாமி பிதருமஹ பிரபிதாமஹான தர்ப்பயாமி எல்லாம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சு போயிடுத்து அப்ப நீ கிளம்புட நமஸ்காரம் என்னது இது அப்பாக்கு வச்ச பிண்டத்தை காக்கைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி தனியா எடுத்து வைக்கிறேன் செத்து போன அம்மாவுக்கு பிண்டம் வைக்கிறது சாஸ்திரம் ஆனா உயிரோட இருக்கிற அப்பாவுக்கு எப்படி என்னது சந்திரோட அப்பா உயிரோட தான் இருக்காரு ஆனா அந்த விஷயம் சந்திரனுக்கு தெரியாது சுவாமி இறந்து போனவா தெய்வத்துக்கு சமானம் அதுக்காக தான் பிண்டம் வைக்கிறது ஆனா உயிரோட இருக்கிறவாளுக்கு பிண்டம் வைக்கிறது அநாச்சாரம் எல்லாரும் செத்து போன பின்னால தான் தெய்வமாவாங்க இவர் உயிரோட இருக்கிற தெய்வம் யாருன்னா அது சூரக்குண்டு சிவப்பு சாமியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா சாமி என்ன சொல்றேன் சந்து அவரோட புள்ளதான் இந்த சந்துரு அப்புறம் ஏன் இங்க கூண்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் புலிக்கு அதோட பலன் தெரியாது அத காட்டுக்குள்ள விட்டோம்னா அதோட பலம் என்ன பவர் என்னன்னு காட்டிடும் இப்ப அவள் எங்க இருக்கா பலாயிரம் பேர் மனசுக்குள்ள மதுரை ஜில்லா சூரக்குண்டு இந்த பக்கம் சூரக்குண்டு அந்த பக்கம் கிடாரிப்பட்டி அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்கு வர மாட்டாங்க இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்கு போக மாட்டாங்க சூரக்குண்டு வெள்ளச்சாமி அவர் பொண்டாட்டிக்கும் கிடாரிப்பட்டி பசுபதி அவர் மச்சனனுக்கும் பிண்ட வைக்கிறதுக்காக இங்க வருவாங்க அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறப்ப எந்த கலவரமும் நடக்காம நம்ம பாத்துக்கணும் சார் சாரி உங்களுக்கு பர்மிஷன் 2 மணிக்கு தானே சார் இப்போ அதுக்கு என்னங்கற வெள்ளச்சாமி உள்ள இருக்காரு இந்த நேரத்துல உங்களை உள்ள அனுப்பினா ஏன் வேலை போயிடு சார் அனுப்பலன்னா நீ மேல போயிடுவே ஏய் எங்க அந்த வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி ஒரு குச்சி கட்டி உக்காந்துக்க ஏன்னா ரோஷன் இல்லாத ஆம்பளை வேட்டி கட்டுறதுல அர்த்தம் இல்லையா
ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய சார் சிங்கத்தோட வாழை தொட்டாலே போட்டு தள்ளிடும் நீங்க மீசையை பிடிச்சிருக்கீங்க ஆயமுறை சம்போ மகாதேவா ஓம் ஆன ரோஷத்தை விட்ட மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்த பகைய கூட விட்டுட்டியா என்னையா உஷு மாதிரி வர வாய் திறந்து பேசியா நெஞ்சு பாகமே பாய்ந்துட்டா அத பேச்சு வரல உங்களுக்கு நாக்குல சனி சடுகுடா இருக்கு ஏயா வெள்ளச்சாமி பத்து என் காலில் விழு மன்னிச்சு விட்டுற பசுபதி என்னால கொல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஊர்ல பொழைச்சுக்க வா பசுபதி உன்னை வீட்டுல டிராப் பண்ற நீ டிராப் பண்றியா என்கிட்ட வண்டி இல்லையா நாலு வண்டி இருக்கு மீச வச்சிருக்கிறவன் அல்ல ஆம்பள இல்லடா நெஞ்சில பலம் இருக்கிறவன் தான் ஆம்பள எங்க இப்ப கத்துறா கத்துறா கண்ணுல சாவு பய எப்ப தெரியும் தெரியுமா அந்த கண்ணெதிரல சாவு எமம் போற நிக்கும் போது இப்போ அந்த பயம் உன் கண்ணுல தெரியும் எங்கயோ கோணம் மாதிரி ஓடி ஒளிஞ்சிருக்கிற உன் தம்பி வரட்டும் அவனை வெட்டி அந்த ரத்தம் காயறதுக்குள்ள அதே கத்தியால உன்னை வெட்டி துண்டு துண்டாக்குறடா வரைக்கும் டெஸ்ட் டெஸ்ட்னு மூணு ஃபுல்ல காலி பண்ணிட்டேன் எதா இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல மாப்ள கல்யாணம் 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 என்னடா நிச்சயம் ஆயிடுச்சு யாருக்கு மகாலட்சுமி மொத்தத்தை கேட்ட அப்புறமா அடிக்கடா மகாலட்சுமியோட ஃப்ரெண்ட் இல்ல அவளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு என்னடா சொல்ற அவளுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் மகாலட்சுமி அவ கூடவே இருக்க போறாளா ஹலோ ஹாய் மகாலட்சுமி சந்திரு கே கீப் குயட் நம்ம கேத்ரினுக்கு கல்யாணம் மாமே சொல்லவே இல்ல பரவாயில்லை விடு நீ கல்யாண வேலையில பிஸியா இருக்கிறதுனால மறந்துருப்ப நீ ஒன்னும் கவலைப்படாத நாங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடும் சரியா வாடா கையும் கலையும் உடைச்சு பார்சல் பண்ணி இந்தியாக்கு அனுப்புற என்ன மச்சான் அரசனா போனா கையும் காலையும் உடைச்சு பார்சல் பண்ணிடுவாளாம் சந்திரு ஃபீல் பண்ணாதரா சந்திரு பொண்ணு வீட்டுக்காரனா போனதுலடா ப்ராப்ளம் மாப்பிள்ளை வீட்டுக்காரனா போனா தைச்சனோ மாப்பிள்ளை யாருன்னு கண்டுபிடிடா இப்பவே இவர் பேரு சைஃப் அலிகான் எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்தை ஃபாரின் ரைட்ஸ் வாங்கி ஆஸ்திரேலியாவுல மாட்டுக்காரனா செட்டில் ஆனவர் ரொம்ப நாள் கழிச்சு கஜினி படத்தை வாங்கி லாபம் சம்பாதிச்சதுனால கஜினியாவே மாறி போனவர் இவருக்கு ஃபாரின் ரைட்ஸ் வாங்கி கொடுத்து இவ்வளவு பெரிய ஆளாக்குனது நம்ம ஹீரோ சந்திரு இப்போ இவரும் நம்ம ஹீரோவும் மீட் பண்ண போறாங்க எப்படின்னு பாருங்க இதுக்கு இடையில இவன் எந்த வேலையை சரியா பார்த்தானோ இல்லையோ காதலை மட்டும் கரெக்டா பண்ணான் சுட்டும் விழிச்சுடரே சுட்டும் விழிச்சுடரே என் உலகம் உன்னை சுற்றுது சட்டை பையில் உன் படம் தொட்டு தொட்டு உரச என் இதயம் பற்றி இல்ல பாப்பா ஒரு உயர்ந்த மனிதன் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது நான் இருக்கல தம்பி ப்ளீஸ் காதலுக்கு மரியாதை விஜய் நட்புக்கு மரியாதை சந்திரு என்ன விட என்ன பெத்தவங்களை விட என்ன கட்டிக்க போறவரை விட ரொம்ப உயர்ந்தவன் உன் பேர தில்கா துக்கடா தில்ல இங்க காமிக்கணும் ஓ இங்க ஆமா அவன் பேர் என்ன நீ ஒரு டியூப்லைட் நான் தான் பேரை ஏற்கனவே சொல்லிட்டேனே அவன் இங்க வர போறா நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க பழக போறீங்க மை ஃப்ரெண்ட் கம் ஆன் நண்பனே எனது உயிர் நண்பனே
மை வுட் பி கேத்ரீன் வணக்கம் நோ ப்ராப்ளம் இந்த பொண்ணு யாரு இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாதா நான் யாருன்னு தெரியதா அப்ப இவ உங்க பொண்ணா ஐயோ 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 அநியாயமா இருக்கு அநியாயமா இருக்கு இந்த கும்பல்லியே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தன் ஒன் அண்ட் ஒன்லி மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் சாஹிப் அலி கான் ஹே ஹே நீ ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி அந்த பொண்ணு கையில ரிங் போட்டு போ நோ ஐ ஃபர்கெட் ஃபாதர் கேன் ஐ என்ன மோனுஷா பச்சை மிளகா கடிச்ச மாதிரி உடம்புல பத்திக்கு தெரியுதா இங்கடி இங்கடி என்னப்பா பண்றாங்க இவன் கேப்புல ஆப்பு வைக்கிறவன் இல்ல ஆப்புலயே கேப்ப வைக்கிறவன் அடி 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ஏன்டா இப்ப பின்னாலே வந்து உயிர வாங்குற அதானடி எனக்கும் புரிய மாட்டேங்குது அப்படி என்னதான் இருக்கோ இந்த பொம்பளைங்க கிட்ட கெங்கு மாதிரி இருக்கவங்களை கூட சொங்கி மாதிரி ஆக்கிடுறீங்களே ஏய் ஜெயம்ல தான் வில்ல இப்போ ஹீரோ ஐ லவ் யூ சொல்ல யூ 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 தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எதுக்கு யூ சொல்லிட்டல்ல இன்னும் ஐ லவ் தானே மிச்சம் அதையும் சொல்லிடுவே ஐயா வணக்கம் ஏண்டா நிக்கிற உக்காரா நீ மட்டும் எந்திரிச்சிருக்கலாமா மரியாதைங்கிறது நாம குடுக்கறது இல்ல அடுத்தவங்க மதிப்பை பார்த்து தானா வர்றது நீங்க உட்காருங்க இந்த ரெண்டு ஊருக்கு நடுவுல இருக்கிற 750 ஏக்கர் நிலத்துல எம்பி சாரும் பசுபதி சாரும் சேர்ந்து கெமிக்கல் ஃபேக்டரி கட்ட போறாங்க பசுபதி சார் அவரோட பங்கு நிலத்தை கொடுத்திருக்காரு நீங்க உங்க ஆளுங்க கிட்ட சொல்லி மீதி நிலத்தையும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஃபேக்டரி வேலையை ஆரம்பிச்சிடலாம் பேசி முடிச்சிட்டீங்களா ஏ வெள்ளச்சாமி சும்மா ஒண்ணு உங்க ஆளுங்க தர வேணாம் அந்த நிலத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்னு உங்க ஆளுங்க கிட்ட கேட்டு பதில் சொல்லுங்க ஓ புள்ளைய நல்ல சாப்பாடு பளிச்சின சட்ட துணிமணி நல்ல படிப்பு பணத்தோட கொஞ்சம் பாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ உன் கண்ணு முன்னாடியே கதற கதற உன் பையனோட கழுத்த அறுத்த உணர்ச்சி வசப்பட இப்ப உனக்கு கோபம் வருது இல்ல அப்போ தாய் மாதிரி எங்களுக்கு சோறு போடுற பூமிய எங்க கண்ணு முன்னாடியே நாசம் பண்ணி ஃபேக்டரி கட்டுறேன்னு சொன்னா எங்களுக்கும் கோபம் வரும் வீட்டுக்கு போ பொறுப்புள்ள எம்பியா மக்களுக்கு நல்லது பண்ணு பறவையில இருப்ப உடம்புல உசுரோடையே இருப்ப காங்கிரஸ் மன்னிச்சு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு இந்த இடத்தை இதோட மறந்துருங்க பசுபதி என்ன பண்ணுவியோ தெரியாது இந்த இடம் நமக்கு வேணும் நான் இவளை இப்படி கட்டி பிடிப்பேன் என் கை அவன் மேல டச் ஆச்சுன்னா அவ ஜெயிச்ச மாதிரி டச் ஆகலன்னா நான் ஜெயிச்ச மாதிரி அவ்வளவுதான் இந்த கேம் பேரு ஹக்லிங் அக்கா கர்ஜெட் ஒரு வேலை இருக்கு நான் வரேன் விடாதீங்க விடாதீங்க அக்கா புடிங்க ஹலோ புரட்சி அழகி என்ன பயந்துட்டீங்களா ஏய் குட்டி பசங்களா என்னவோ உங்க அக்கா துவச்சி தொங்க போட்டுவானு பெருசா பில்ட் அப்லாம் கொடுத்தீங்க ஓகே ஓகே பேபி வாய் டர்ன் பண்ணிக்கிறேன் இப்ப என்ன என்னமா இது பாரு எனக்கு அங்கங்க புல்ல அரிக்குது ஏதாவது ஒரு சைடு ஃபிக்ஸ் ஆயிடு ஓகே Give the money. Hey! Come on, 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 come on
என்ன தோத்து போயிட்டோன்னு கவலையா இருக்கா? புரட்சி அழகி. என்ன? ஒரு தடவை நடந்தது ரீவைண்ட் பண்ணி பாரு. ஜெயிச்சது நீயா இல்ல நானா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம லவாலஜி படி சந்திரங்கிற இந்த பையன் மகாலட்சுமிங்கிற இந்த புரட்சி அழகிக்கு இன்னைக்கு ராத்திரி 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் சும்மா 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 கேப் இல்லாம ஞாபகத்துக்கு வருவான். பாருங்க பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. அவனாவது என்னோட ஞாபகத்துக்கு வரதாவது இம்பாசிபிள். ஹாய் மகாலட்சுமி. மகாலட்சுமி இங்க இங்க இருக்க பாரு. மகாலட்சுமி நான் நாகரத்துக்கு 6 ஹவர்ஸ் தான் இருக்கு. I don't remember. I don't. ஹாய் மகாலட்சுமி, இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. என்ன செய்ய போற? உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. ஏ டடடகா, ஏ டடகடகா, ஏ டடடகா. ஐயோ. ஹாய் மகாலட்சுமி, இன்னும் 1 ஹவர் தான் இருக்கு. ஐயோ. மகாலட்சுமி, இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. என்ன செய்ய போற? ஒண்ணு செய்ய முடியாது. நான் உன் ஞாபகத்துக்கு வர போறேன். நோ, வந்துட்டேன் 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 வந்துட்டேன். இந்த 1 ஹவர் கேத்ரின் கிட்ட போன்ல பேசினா அவன் ஞாபகமே வராது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்துட்டேன். நான் சொல்லல, குண்டு வச்ச பார்ட்டி இதுதான். அப்படினா ஹலோ. என்ன கூப்டிங்ல? என்ன விஷயம்? ஏய், இப்ப எதுக்கு வைக்கப்படுற? பக்கத்துல நிக்கிறீங்களா? அதான் வைக்கோ. ரொம்ப ஆல்டிக்காத. நீ என்ன சொன்னே? 9 to 10 ஞாபகத்துக்கு வருவேன்னு சொன்னே. சுத்தமா ஞாபகத்துக்கு வரல. நீ தோத்துட்ட. யூ லாஸ்ட். என்னங்க? உங்க ரைட் ஹேண்டை எடுத்து லெஃப்ட்ல இருக்க ஹார்ட்ல வச்சு மனப்பூர்வமா சொல்லுங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மிச்சம் இருந்த 23 மணி நேரமும் என்ன பத்தி தானே நினைச்சுக்கிட்டு இருந்த புரட்சி அழகி மகாலட்சுமி? நித்தம் என்னை சுற்றி சுற்றி மாயஜாலம் செய்யாதே. உயிர்
யார் என்றும் உணர்வென்றும் சொக்கு பொடி வைக்காதே महालक्ष्मी इंगे अब आप ही पूछ ले चंद्रु अब पोगुं बोधो उन नंबर अवांगी टो पोना केदो इम्पोर्टेन्ट मैटर सुलनु मा उन्ने के नाल वाटी उन नंबर चेक पनी वांगी टो पोना बेस्ट ऑफ लक यस चिदपा आई मिन लव चिदपा चंद्रु ना लव पन रहे लव பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன் இப்போ டீப்பா லவ் பண்றேன் என்ன எப்படிலாம் அட வச்சான் இப்போ என் போன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சித்தப்பா ஏன் டல்லா இருக்கீங்க நல்லா இருக்கே லட்சுமி அத்தை நீங்க எப்ப வந்தீங்க ஐயோ ஐயோ என்னமா இப்படி இளைச்சு போயிட்ட அந்த பாஸ்போர்ட் விசா எல்லாம் இருக்குல்ல அதை எடுத்துக்க போலாம் இதுக்கு இவ்ளோ அர்ஜென்ட்டா நீதான் 4 வருஷமா கல்யாணத்தை அப்ப பண்ணிக்கிற இப்ப பண்ணிக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்க அங்க என் பையன் உன்ன நினைச்சு வாடிக்கிட்டு இருக்க வாமா போலாம் அத்த நான் இங்க ஒரு பையனே நீங்க என்ன ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கீங்க மகாலட்சுமி கல்யாணத்துக்கு நீங்க வர மாட்டீங்களா இவங்களையும் வெத்தல பாக்கு வச்சா கூப்பிடணும் அவரு ரொம்ப நல்லவர் அத்த நான் சூட்கேஸ்ல துணிமணி எடுத்து வச்சிருக்கேன் அதுல மகாலட்சுமி சொல்றது கூட ஒரு வகையில ஹோட்டல்ல எச்சி கிளாஸ் கழுவுற ராஸ்கல் கௌரவத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் இன்னும் ஒரு வார்த்தை பேசினா வெட்டி போட்டுருவேன் ஏமா எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புன்னு சொன்னல்ல Excuse me. May I have your phone, please? I'm talking. Please, just one call. It saved my life. 1 minute. Thank you. Hello. Thank God. Chandru. Mahalakshmi. I love you, Chandru. I love you. Mama, Mama, Mahalakshmi, I love you, Solta. I love you, Solta. Solle, 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 solle. Chandru, na solle the kele. உனக்கு இந்த விஷயத்தை ரொம்ப சந்தோஷமா சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா என் சொன்னால அப்படி சொல்ல முடியல என்னாச்சு என் அத்தை அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை இந்தியாக்கு கூட்டிட்டு போறாங்க என்னை நீ காப்பாத்த வரவேல மகாலட்சுமி இப்ப நீ எங்க இருக்க ஏய் யாரா நீ என் மகாலட்சுமி அடிச்சியா என் மருமகளை நான் அடிப்பேன் கொல்லுவேன் அத கேக்க நீ யாரா पत्त सेकेंड मुन्नाला वरिक्कु महालक्ष्मी योड़ वरुतल कादला
இந்த செகண்ட்ல இருந்து மகாலட்சுமியோட புருஷன். டேய் போன்ல பேசினா அது வீர இல்லடா. உனக்கு தைரியம் இருந்தா மூஞ்சில மீச வச்ச ஆம்பளையா இருந்தா இப்ப பேசுறதே எல்லாம் மதுரைக்கு வந்து ஏன் முன்னாடி பேசுறா? அப்ப உன்ன பாத்துக்கறடா ராஸ்கல். இப்ப வைடா போன். என்னடா உன் பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே. பையன் நல்ல பையன். நீங்க வேணா ஒரு வாட்டி போட்டோ பாருங்க. ஏக்கா போட்டோ கீழ போட்டு கண்ணத்துல போட்ட? ஏய் பிச்சே, உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே கல்யாணத்தை நடத்துறதுக்கு, கெடுக்கிறதுக்கு இல்ல. அத அடிச்சு தான் சொல்லணுமா? இவனுக்கு என்னடா வேணும்? மருமவன். இவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? சின்ன வயசுலயே ரெண்டு பேரும் போயிட்டாங்களாம். என்னது? சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்க. செண்டு பாம் தச்சுக்கிறீங்களா? போயிடு விளம்பரத்துல பாத்துருக்கேன். இனிமே இது எனக்கு தேவையில்லையா? அம்மா. டாடி. இவனை உடனே வர சொல்லு, எனக்கு பாக்கணும் போல இருக்கு. இந்நேரம் அவன் வந்திருப்பான்? அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இருப்பான். Hi 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 hi. Huh? Oh baby. Hi Chandru. Baba baba baba. Mahalakshmi kanna paavada thavanila super ah iruka chella. Thambi kanni vedi maadhiri irukanunga. Ana kitta poidadinga vedichiru poringa. Mahalakshmi summa solla kudada appadi kadichu thinkinu pola iruka. You are so sweet. Thank you thank you. Bitch sir enna chi karuthu poitinga ana veyila? Veyil illa maapla, akka adichu adichu appadi karuthu poiduchu. Father? Vanakkam uncle. என் பேரு சந்திரு. நானும் உங்க பொண்ணு லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம். மகாலட்சுமி சொல்ல மாதிரி நாளை காலை 10 o'clock ஃபிளைட் கோன் கெட் ரெடி. ஆமா வரும்போது ரூட்ல சரியில்லையே. தம்பி எந்த வழியா வந்தீங்க? ஏர்பட்டி. போறப்ப புது வழியா போங்க. என்ன மகாலட்சுமி மச மச நின்னுட்டு இருக்க? போ ரெடியா. கொஞ்சம் ஸ்பீட குறைச்சுக்க. சேம் வாய்ஸ். அட்ரஸ் சொல்லிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஏய் உன்னை இங்க வர வச்சதே கல்யாணம் பண்றதுக்கு இல்ல, உன்னை கொண்ணு புதைக்கிறதுக்குடா. ஏய் என்னடா எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? வாசக்கதவ மூடுங்கடா. ஏழுமலை தேவடா, இதுக்காக தான இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த, இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்துட்டியே. ஐ லவ் யூ மேன். ஏய் உன்னை சுத்தி 20 பேர் இருக்காங்க, ஒரு சொடக்கு போட்டே உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. அடிபட்டு சாக போறடா. நம்மள நம்பி லவ் பண்ண பொண்ணு ஒரு பிரச்சனை, என்ன வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போன ஒரு வார்த்தை சொன்னா கால முடி முளைக்காத வெடல பசங்களுக்கு கூட ரத்த கீழ இருந்து மேல வரைக்கும் சர 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 சரணு ஏறும். அப்படி இருக்கையில 26 வயசுல ஜல்லிக்கட்டு கால மாதிரி இருக்கிற எனக்கு எப்படி ஆண்டி வரும் பயம்? பெட்ட கொல்லுங்கடா. சூப்பரா ஃபைட் பண்ணலாம்னு இருக்கையில குறுக்கால கம்பூட்ட வேண்டாம். அங்கிள் வை. நீ சிங்க குட்டிடா, அதனாலதான் உங்க பொண்ணு என்ன லவ் பண்றா. என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்டா. அண்ணே. அங்கிள் நீங்க பாக்குறதுக்கு வயலண்டா இருந்தாலும் உங்க மனசு கோல்டு. அதெல்லாம் இருக்கட்டும், கல்யாணத்துக்கு முன்னால நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். மகாலட்சுமிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சபாஷ சிங்க குட்டி சபாஷ. பக்கத்து ஊர்ல வெள்ளச்சாமின்னு என் பரம்பரை எதிரி ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு பயந்து போய் என் தம்பி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். தினம் தினம் அதை நினைச்சு வேதனையோட என் தம்பிய ஊருக்குள்ள கூட்டிட்டு வர முடியாம, அந்த வெள்ளச்சாமியையும் கொல்ல முடியாம தலை குனிஞ்சு ஒரு பொம்பளை போல இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் தம்பிய ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன். அங்கிருந்து அவனுக்கு எதுவும் ஆகாம 10:30 அவனை ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேன்னா அந்த இடத்துலயும் காலை கழுவி நான் கன்னிகாதானம் பண்ணி தரேன். இது என் பொண்ணு மேல சத்தியம். ஆனா உங்க தம்பியை கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இங்க வந்து போட்டு தள்ள மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அது நடக்காது. ஏன்னா எங்க ரெண்டு ஊருக்கு நடுவுல இருக்கிற கட்டுப்பாடு பிரகாரம் அந்த ஊர் ஆளுங்க இந்த எல்ல கோட்டை மிதிக்க கூடாது. ஓகே ஓகே. அப்படின்னா உங்க தம்பியை இங்க கூட்டு வந்த நெக்ஸ்ட் செகண்ட் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். பைத்தியக்கார, என் பொண்ணு மேலேயே சத்தியம் பண்ணிருக்கையா? ஹலோ பசுபதி, ஒரு முக்கியமான அறிவிப்பு.
கடந்த 25 வருஷமா என் தம்பியை கொல்ல போறேன்னு தவமா தவம் இருந்தியே, அவன் நாளைக்கு வர போறான். இடம் முத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன். எப்ப தெரியுமா? சாயந்திரம் 5 மணிக்கு. பயமா இருக்கு தம்பி, வீட்டுக்கு போணுமா இல்ல பொண்ணுக்கு போகணும்? அண்ணா இது 10வது தடவைனா? அவசரமா வருது தம்பி. ஏன்பா எதனால இப்படி? உனக்கு சொன்ன ஒரு சின்ன டவுட். கத்தி பிடிக்க தெரியுமா? சாண பிடிக்கதான் தெரியும். பாம் போட தெரியுமா? பாம் சுத்ததான் தெரியும். வேற என்னதான் தெரியும் உனக்கு? விஜய் மாதிரி தொடைய அடிப்பேன் தம்பி. வேணா வேணா, உன் டேலண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ட்ரெயின் அது கரெக்ட் டைம்க்கு வருமா? எனக்கு டைம் சரியில்லைனா கரெக்ட் டைம்க்கு வரும். அந்த எதிரி ஆளுங்களா கரெக்ட் டைம்க்கு வருவாங்களா? சின்னயாக்கு டைம் சரியில்லைனா கரெக்ட் டைம்க்கு வருவாங்க. வாட் தி டைமிங் யா. வண்டி வருது வருது வருது. வா 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 வா. சின்ன மாமா இங்க. அவர் மூஞ்சியை பாக்குறத விட இவன் மூஞ்சி பாக்குறது பெஸ்ட். வரல? இன்னும் வரல? வந்துட்டாரு சின்ன மாமா. வணக்கமே. எங்கடா அவன்? இங்கதானே இருந்தான். எங்க போனா? ஒரு மனுஷன் எத்தனை வருஷமா பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லும் போது நான் நம்பல. நீங்க உடம்ப வளர்த்துருக்கீங்களே தவிர மனசுல தைரியமே இல்ல. கன்ஃபார்ம் நீங்க பயப்படுவீங்க. கிளம்பலாமா சின்ன மாமா? மாமா மேல அட்டாக் இருக்கு, சேசிங் இருக்குன்னு சொன்னாங்க. பைட் இருக்கா இல்லையா? அவனுக்கு வந்தா என்ன கொன்னுடுவாங்க? எப்படி சாகடிக்கிறாங்கன்னு பாக்கலாமா? நீ பாப்ப, ஆனா நான் செத்துருவேன். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம். ஓகே ஓகே ஓகே, கூல் கூல் கூல். ஆமா, உங்க பேர் என்ன மாமா? பாண்டி சேதுபதி ராஜா. ஏய், அப்படி நக்காசு இருக்கிற? உங்க பேர்ல இருக்க போர்ஸ் உங்க ஃபேஸ்ல இல்ல மாமா. என்ன ரொம்ப வெறுப்பேத்துற? ஏய் மாமா திட்டாரு, நான் இறங்கி போயிடுவேன். அண்ணா அவனை திட்டாதீங்க அண்ணா, அவன் போயிட்டா நம்மளும் போயிடுவான். வண்டிய கொஞ்சம் நிறுத்து தம்பி. எதுக்குண்ணா? ரொம்ப முட்டுது தம்பி. முன்னால பாரு பின்னால போயிடும். வாங்கடா வாங்கடா வாங்கடா. இப்ப சூடாகும் பாரு. வாங்கடா 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 வாங்கடா. ஏய் வாடா. ஏய், அவங்க என்ன கொண்டுடுவாங்க? வண்டியை திருப்பாங்க. போலாம் பாப்பா, சும்மா இருப்பா. வந்துடாங்கடா. ஏய், அவங்க என்ன கொண்டுடுவாங்கடா? வண்டியை திருப்பாங்க. சொல்றது கேளுடா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏய், வந்துடாங்கடா. ஐயோ சின்ன மாமா, குதிச்சிட்டியே மாமா. இந்த கையில 10 சுமா, இந்த கையில 10 சுமா, அப்படியே தூக்கி எரிஞ்சிருவா தெரியுமா? ஐயோ நிஜமாவா? பின்ன இத இவ்வளவு லேட்டா சொல்ற? சுமாவ தூக்கி எரிமான்னு சொன்னல பாக்கலாம். இப்போ பாரு. எப்படி தூக்கிச்சு?
நெஜமாலே பெரிய ஆளு தான் நான் என்னப்பா மரியாதலாம் மாறுது பேண்ட் நனைஞ்சிருச்சா ஹார்ட் பஸ்ட் ஆயிடுச்சுனா அதெல்லாம் சரி உங்க பாண்டி சேதுபதி ராஜாவுக்கு வேற என்னலாம் தெரியும் மூடு மூடு வாய மூற முட்டா பயல பாண்டி சேதுபதி ராஜாவுக்கு ஒண்ணு தெரியாது நீ போ நீ போ ஓகே ஸ்பீட் கம்மியா இருக்குடா ஆக்சிலரேட்டர் மிதிரா இப்போ போ என்ன லைட் நீட்டிட்டே இருக்கீங்க வந்த சின்ன மாமா வெட்டங்கடா அவ என்ன வெட்ட வந்துட்டிருக்கான் எட்ரா வண்டி இது எனக்கு பிடிக்கல ஐயோ மாப்ள வண்டி எடுக்க மாப்ள ஆ இப்படி மரியாதையா சொன்னா எடுக்க போறேன் சூப்பர் பறக்குதுடா அட நீ தெய்வம்டா எதுவும் பேசாத இரு என்ன உயிரோட என்ன பெரிய விஷயம் வந்ததுனால கழுத்துல போடுறானுங்க இல்லனா போட்டோல போட்டுருப்பானுங்க சரி வா வெல்கம் என்னடா இது காயமெல்லாம் பட்டிருக்கு எல்லா பிரச்சனைக்கும் அவன் தான் காரணம் நான் இல்லனா உயிரோடவே வந்திருக்க மாட்டேன் அவங்கிட்ட மறைச்சுக்காதண்ணா டேய் வாய மூடுடா எவ்வளவு நல்லாச்சுடா எப்படிடா இருக்க மாமா எங்க கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கல ஓகே கேரி ஆன் கேரி ஆன் எப்படிடா ஆச்சு இந்த காயம் எல்லாம் பதில் சொல்றா சாரி எப்ப எங்க கல்யாணம் பேசிக்கிட்டு போய் டிஸ்டர்ப்டா ரொம்ப டயர்டா இருப்ப மேல மேடம் வெயிட் பண்றாங்க அவங்க கூட போய் ரெஸ்ட் நான் போனா டேய் முட்டை தோசை நீ ரொம்ப நல்லவ என்னடா சூப்பரா சொன்னா சோட தலைய ஐடியாவை குடுக்குற மாம்ஸ் ஆ என்ன நீங்க அவசரப்பட்டா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அதே நான் அவசரப்பட்டா உங்க பொண்ணுக்கு பிரசவம் நடக்கும் மகாலட்சுமி வேர் ஆர் யூ ஐ அம் கமிங் அவட இங்கே வெட்டி போடுங்க இப்படி அவசரப்பட்டதுனால தான் இவ்வளவு நாள் நாய் மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன் நம்ம 25 வருஷ பகைவன் பலி வாங்கறதுக்காக நமக்கு கிடைச்ச ஆயுதம்டா அவன் எப்போ எங்க எப்படி யூஸ் பண்றேன்னு பொறுத்து இருந்து பாரு எத்தனை பேர் வந்தாங்க ஒரு தந்தா ஒரு தனா என்ன மாப்ள ஃபாரின்ல இருந்து கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் சூப்பரா இருக்கணும் செஞ்சிடறேன் சின்ன மேம்ஸ் கொஞ்சம் தாடி எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு பார்க்க மனுஷ மாதிரி இருங்க ப்ளீஸ் கொஞ்சம் இருற ஐயா ஐயா கல்யாண சம வாங்கிட்டு வர்றப்ப வெள்ளச்சாமி ஆளுங்க வந்து அடிச்சு போட்டானுங்க ஐயா இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறோம்னு மிரட்டிட்டு போயிட்டானுங்க ஐயா சொல்லிட்டானே ஆமா வெள்ளச்ச மாதிரி நடந்துச்சா டேய் எல்லாத்தையும் நிறுத்துடா மொத்தத்தையும் நிறுத்துடா நிறுத்துடா டேய் நான் போதுல சொல்லிட்டு தான் அந்த வெள்ளச்சாமி நம்ம வீட்ல சுபகாரியம் நடக்க விட மாட்டான் யோ ஐரே இனிமே இதெல்லாம் எதுக்கியா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு மாப்ள என் பொண்ணை எங்காவது கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா எவன் தடையா வந்தாலும் மகாலட்சுமி கழுத்துல நான் தாலி கட்டுவேன் நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கய்யா அந்த வெள்ளச்சாமியை பத்தி உனக்கு தெரியாதியா எங்க போற கூப்பிட போறேன் யார் இந்த கல்யாணத்துக்கு பிரச்சனை நினைச்சு நீங்க பயப்படுறீங்களோ அவர் தலைமையிலேயே இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுற நீங்க மத்த ஏற்பாடெல்லாம் கவனிங்க அதுக்கு இல்ல மாப்ள நான் சொல்றத கொஞ்சம் கேளு அந்த வெள்ளச்சாமி ரொம்ப மோசமானவன் போகாத போயிட்டானே
பிரமாதம் பிரமாதமா ஆக்ட் பண்ணடா. ஏன்பா வக்கீல, இது உன்னோட ஐடியாவா? நான் கிரிமினல் ஆயிருதான், ஆனா இவனுங்கள மாதிரி கிரிமினல் கிடையாது. அப்பன் கையால புள்ள செத்துட்டான்னா அதுக்கப்புறம் அந்த வெள்ளச்சாமி உயிரோட இருந்தாலும் பணம் தான். அப்படி நடக்காம புள்ள கையால அப்பன் செத்துட்டான்னா பண்றதால உங்க புள்ளைக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கா. எங்கடா அவன்? தொட்டுட்டாண்டா, நிஜமாவே சிங்க குட்டி தாண்டா. டேய் சூரி நில்றா. ஆமா பரடா, எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குடா. திருப்பிடா அவன. தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. Yeah.
மூச்சு இருக்கா இல்லையான்னு பாருங்கடா. உயிர் இருக்கியா? ஐயா என்ன பாடுறா, என்ன பாடுறா? ஐயா யாருங்க அவன்? ஐயோ இதெல்லாம் பெத்த புள்ளடா, இவன் என் புள்ளடா. யார் உடம்புல இருந்து ஒரு சுட்டு ரத்தம் கூட வரக்கூடாதுன்னு நினைச்சிடும். உடம்பெல்லாம் ரத்தத்தான் நினைச்சு போச்சடா. வண்டி எடுக்கணும். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் சார். உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. உங்க பையன் நல்லபடியாவே பழச்சு பாரு. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் யாருகிட்ட எதுக்காகவும் கையேந்துறது இல்ல. முதல் தடவையா உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைய காப்பாத்துங்க. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன். ஹலோ, என்னாச்சு மாப்பிள்ள, என்ன இதெல்லாம்? சாரி மாம்ஸ், அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் தான் உனக்கு சாரி சொல்லணும் மாப்பிள்ள. இவ்வளவு நாளா உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். இப்ப கூட இந்த உண்மையை உன்கிட்ட சொல்லாம போனா ஏதாவது விபரீதம் நடந்தாலும் நடந்துடும். என்ன அது? உன் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொன்னல? அவரு சாகலடா, உயிரோட தான் இருக்காரு. என்ன மாமா சொல்றீங்க? யாரு ஆளுங்க கூட நீ சண்டை போட்டியோ, யாருக்கு எதிரா நீ நின்னையோ, அவரு தான்டா, அவரு தான் உன் அப்பா, உன்னை பெத்த தகப்ப. பதினெட்டு பட்டிக்கும் தெய்வமா இருந்த உன் அப்பா பெத்த புள்ளைக்கு தகப்பனா இருக்க முடியாம போயிடுச்சுடா. ஏன் தெரியுமா? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்சத்துல நம்ம ஊரெல்லாம் வறண்டு போச்சு. அந்த நேரத்துல உங்க அப்பா ஒவ்வொரு கிராமமா தத்து எடுத்துக்கிட்டு ஏழைங்களுக்கு உதவி பண்ணாரு. அதை பயன்படுத்திக்கிட்ட பசுபதி அந்த அபாவி மக்களுக்கு கடன் கொடுத்து நிலத்தையெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அவங்க நிலத்திலேயே அவங்களை கொத்துடுமிகளா வேலை செய்ய வச்சா. நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க. குடிக்க தண்ணியும் சாப்பிட சோறு இல்லாம மக்கள் எல்லாம் அவஸ்தப்பட்டு இருந்தாங்க. காப்பாத்த ஆள் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. ஐயா தாகத்துல உயிரே போகுது. ஐயா குடிக்க தண்ணி கொடுயா. கொடுமை இந்த கொடுமைய கேட்க மாட்டேயா. நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஏன் இடத்துக்கு வந்து என்ன அராஜகம் பண்ற? பசுபதி, இவங்க உங்ககிட்ட பட்ட கடனுக்கு 4 மடங்கு சொத்தை இதுல எழுதி வச்சிருக்க. இதெல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்களை விட்டுரு. வெள்ளச்சாமி, இந்த பிச்சைக்கார பயல்களுக்காக என்னைய பகச்சிக்கிற? மனுஷங்களோட வேல்யூ தெரியாத நீங்க தான் பிச்சைக்காரங்க. இப்ப இருந்து இவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க? இவங்களை நானே தத்தெடுத்துக்கிறேன். ஏழைங்க நிலத்தை அபகரிச்சதுக்கும் அவங்கள கொத்தடிமைகளா வச்சு வேலை வாங்கினதுக்கும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அந்த பசுபதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரு உங்க அப்பா. கொஞ்சம் அம்மாடி ரெட்ட பிள்ளைங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி. உனக்கு என்ன வேணும்? இந்த ஊர், இந்த ஜனங்க, இந்த சண்டை, இதெல்லாம் வேண்டாங்க. நம்ம குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வேற எங்கேயாவது போய் நம்ம பழைக்கலாம். நாம எங்கேயாவது போய் அமைதியா வாழலாம்.
என்ன நம்பி பல ஆயிரம் மக்கள் இருக்காங்க. உன் ஒருத்தியோட சந்தோஷத்துக்காக அவங்களுக்கு அநியாயம் பண்ண முடியாது. உங்க அப்பாவோட அவமானப்பட்ட அந்த பசுபதி உங்க அப்பாவை பழி வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. புள்ளே எப்படி கொடுங்க? ஏன் புள்ள அவங்க அப்பனோட தான் வருவேன். நீ கிளம்பு. ஐயா வெள்ளச்சாமி ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயா. ஆனா படவா இப்பவே மரியாதை எதிர்பார்க்கறியா? சரி வாங்க. ஏங்க ஏன் நிறுத்திட்டீங்க? அம்மா தாகமா இருக்கு, நாங்க அதுக்காக வண்டி நிப்பாட்டின. நம்ம பையன் எங்கங்க? அவ அம்மா கூட இருக்கா பார்வதி. உங்க அப்பாவாலதான் புள்ள செத்து போயிட்டாங்கிற கோபத்துல உங்க அம்மா உன்னை தூக்கிக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. பிரிஞ்சு போன ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்க எவ்வளவு முயற்சி பண்ண, சண்டை சச்சரவு எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுங்கிற ஒரே கண்டிஷனோட உங்க அம்மா உங்க அப்பாவோட சேர்ந்து வாழ ஒத்துக்கிட்டா. என்னாச்சு மாமா? புள்ள எடுத்துட்டீங்க, இருந்து போயிருங்க. வெள்ளச்சாமி கிட்ட வந்த பொட்டடி கொண்டுடுவ, கிட்ட வராதரா அவனை விடுறாய். சாகும் போதாது என் பக்கத்துல இருங்க, போகாதீங்க, பேச்சு கேளுங்க. அம்மா பார்வதி, பார்வதி உனக்கு ஒண்ணு ஆகாது. பார்வதி உன்னை காப்பாத்திரும். பார்வதி வேண்டாங்க, என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு என் பிள்ளையோட உயிர் மட்டும்தான் முக்கியம். எனக்கு என் பிள்ள உயிர் தான் முக்கியம். தொடாதீங்க என் பிள்ளைய, நீங்க தொடாதீங்க. அவன் மேல உங்க உங்க கை மட்டும் இல்ல, உங்க நிழல் கூட படக்கூடாது, படக்கூடாது. அண்ணே நீங்க என் பிள்ளைய தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுங்க. இந்த மனுஷனோட கண்ணு என் புள்ள படவே கூடாது. என் பிள்ளைய தூக்கிட்டு போயிடுங்க. நம்ம புள்ளைய கிட்ட இருந்து பிரிக்காத பார்வதி. என் புள்ளைய நீங்க தொடக்கூடாது. பார்வதி மாப்ள, இனிமே என் புள்ளைக்கு அம்மா மட்டுமில்ல அப்பாவும் இல்ல. உங்க அப்பாவுக்கு நடந்த அநியாயத்தை தாங்க முடியாத ஊர் மக்கள்லாம் வெறியோட பசு ஊர் பகை ஆக கூடாதுன்னு நம்ம ஊருக்காரங்க பசுபதி ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாரு உங்க அப்பா. அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்குக்காக இன்னை வரைக்கும் உன்னை பார்க்காம வேதனையோட வாழ்ந்துட்டு இருக்காரு உங்க அப்பா. இவ்வளவு நாளும் நீ எந்த கஷ்டமும் இல்லாம வளர்ந்தனா அதுக்கு காரணம் நான் இல்லடா, உங்க அப்பா. இப்ப கூட நீ அவர் கண்ணு முன்னால இருந்தோம், உன்கிட்ட வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா.
பாப்பா. கொஞ்சம் வெளியே வாங்கயா. தருமங்கள் செய்தாயே ஐயா நசையா வாங்கையா சிறுங்கையா. மேடு பள்ளம் இல்லா தருமங்கள் செய்தாயே ஐயா நசையா வாங்கையா சிறுங்கையா. ஈராடு வாழணும் மங்கையா. எட்டோரும் பந்தி போட்டு வாழும் பெருமை எப்போதும் புரிந்ததில்லை கூட பெருமை. சந்தோஷம் வாழும் இங்கு கண்ணீர் இல்லை வரப்போல வந்தாயே மாற்றம் இல்லை. அடமீசை நீதி கூறும் நாம் கண்ட கஷ்டம் நீங்கும் பகைவனுக்கே சிம்ம சொத்தரவே. அடவஞ்சம் யாவும் தீரும் நீ வந்தா சோகம் ஓடும் சத்தியத்தை கெரிக்க முடியாதே. ரம கும்பமெல்லாம் கண்பட்டாகாத இன்பம் உப்பும் இங்கே கைப்பட்டாகாத வைரம் ஏழை குடிசைக்குள்ளே ஒளியேற்ற வந்தாயே ஐயா ரசைய மங்கையா சிறுகையா. மாமா இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சந்திர வேற பசுபதி போனா லவ் பண்ணிட்டான். அவன் காதல்னால உனக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. அவங்கிட்ட நான் பேசுறேன். அந்த பொண்ணு மேல இருந்த காதல் தான் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிரு. 25 வருஷமா ஒரு அப்பா அவன் மேல பாஸ்த காட்ட முடியல. அதுக்கு பரிகாரமா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஆனா பசுபதிக்கு எனக்கு நடக்கிற யுத்தத்துல என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால தாய்க்க முடியாது. மாமா சந்திரவுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா அவன் ஓரத்தம்
ரொம்ப நல்ல சகுனையா, பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடியே ஒரு உழைப்பாளியோட ரத்தம் பூமியை நினைச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம ரத்தமும் பூமியை நினைக்கும். இங்க இல்லைங்க, அங்க பாருங்க. இந்த பூமி சாகுபடிக்கு என்னது? இந்த பூமி சாகுபடிக்கு பயன்படாதுன்னு நம்ம நில சாகுபடிக்கு உபயோகப்படலன்னா என்ன செய்யணும்? உரம் போடணும். மனுஷனை வெட்டி பூமியில புதைச்சோம்னு வை, அது மக்கி போய் மகசூல் நிறைய கிடைக்குமா? இங்கிருந்து மரியாதையா போறியா இல்ல நிலத்துக்கு உரமா போறியா? ஏய் வெள்ளச்சாமி, கலெக்டர் பயமுறுத்தி என்னையா ஆக போகுது? அனாவசியமா அவனுக்கு ஜுரம் தான் வரும். முடிஞ்சா இவனுங்களை பயமுறுத்தி பாரு. இந்த சுத்துப்பட்டு ஏரியாவில இருக்கிறவனுங்க உன்னை கையெடுத்து கூப்பிடுவானுங்களே தவிர உனக்கு எதிராக கைய தூக்க மாட்டானுங்க. அதுக்குதான் கமுதி ஏரியாவில இருந்து ஆளுங்களை இறக்கி இருக்க. ஏய், அந்த வெள்ளச்சாமி தலைய வெட்டி என் காலடியில போடுறவனுக்கு என் சொத்துல பாதி எழுதி வைக்கிற, போங்கடா. ஐயா, நீங்க போய் வண்டியில உட்காருங்க, அவனுங்க கதைய நாங்க முடிச்சிடுறோம். ஒரு அடி கூட நீங்க நகராதீங்கப்பா. பேச்சு கரும்பு மாதிரி இருக்கணும், கை பேச்சு இரும்பு மாதிரி இருக்கணும். என் புள்ளை இந்த மண்ல இருந்து பிரிச்சு வளர்க்க முடிஞ்சதே தவிர அவன் ரத்தத்திலிருந்து இந்த மண்ணோட வீரத்தை பிரிச்சு வளர்க்க முடியல. என் சிங்க குட்டிடாடாய் ஜெண்டு பாம் ஜெண்டு பாம் தலைவலிய நீக்கும் பாம். சார், இது வரைக்கும் அப்ப மட்டும்தான் தலைவலியா இருந்தா, அதனாலதான் ஒண்ணு கொண்டு வந்தேன். இப்ப புள்ளையும் சேர்ந்திருக்காள, அதான் ரெண்டாவது கொண்டு வந்திருக்கேன்.
என்ன சார் வேண்டமா அன்னைக்கு அவ வீட்டுக்குள்ள வந்தப்போ போட்டு தள்ளி இருக்கலாம் அப்ப நீங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டீங்களா லாயர் அங்கிள் சொல்லுமா செல்லம் அவரே எப்படி இருக்காரு சும்மா அலகானல்ல ஒரு ஜல்லிக்கட்டுக்கார மாதிரி இருக்கா நம்ம ஆளுங்கள போரிச்சு எடுத்துறல்ல வேணா உங்க அப்பா வீட்டுல அவரே சொல்லுவாரே பாலலட்சுமி என்ன டாடி உன கல்யாணமா இது இந்த முடிவு தான் ஆம்பளை கழுகுனுவாங்க எதிரியே ஜெயிக்க முடியாதப்போ அவன் கால்ல விழறதா நல்லது டேய் யாராங்க வண்டி ரெடி பண்ணுங்க ஐயா வெள்ளச்சாமி ஐயா கால்ல போய் விழப் போறாரு லாயரே சார் கல்யாணம் அந்த பையளோட இல்லையா என் தங்கச்சி பையனோட சூப்பர் டாடி பட்டை கலப்பிங்க கரெக்ட் டிசிஷன் எடுத்துக்கங்க லாயர் அங்கிள் கிவ் மீ பை யே யே थैंक यू அத்தை நான் உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் थैंक यू थैंक यू சித்தப்பா கிரேட் நியூஸ் சித்தப்பா ஐ வாண்ட் மீ வித் देम மைண்ட் ப்ளோயிங் கிரேட் கிரேட் மாமா உட கல்யாணமா ஏசார் இவன் பேரு லங்கி லவாங்கி யூஸ்லெஸ் ஃபெலோ மகாலட்சுமி மாமாய் மகாலட்சுமி மாமாய் மகாலட்சுமி மாமா மகா ஆஹா கல்கத்தா ஸ்வீட் பீடா தானே ஆமானு சொல்ல முடியாது ஸ்மெல் அப்படி இருக்கே தவிர நெஜமான பிளட் அது என்னாச்சு எனக்கு புத்துநோய் வந்துருச்சு சீக்கிரமே நான் செத்து போயிடுவேன் அப்ப நம்ம கல்யாணம் டாக்டர் ஒரு புத்துநோய் காரணமா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நோய் எனக்கு இல்லையே அதனாலதான் சேம் புத்துநோய் காரணமா பார்த்து லவ் பண்ண எங்க ரெண்டு பேரும் நீதான் மாமா சேர்த்து வைக்கணும் அட கடவுளே உனக்கு மனசாட்சி இல்லையா ஊரே சொல்ல விடுற இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு நோயை கொடுத்துட்டியே அது சரி இந்த நோயோட பேர் என்ன என்டர் தி டிராகன் என்ட்ரி கூட ஆயிடுச்சாமா மகாலட்சுமி இன்னைக்கு ராத்திரி உங்க ரெண்டு பேரும் நானே சேர்த்து வைக்கிறமா நானே சேர்த்து வைக்கிறேன் அதே தெளிவோட உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அது சரி அந்த பையனோட பேர் என்ன மகா சந்திரு வெரி ஸ்வீட் நேம் எந்த ஊரு பக்கத்துல தான் கிடாரிப்பட்டியா ஓ புலிப்பட்டின்னு நினைக்கிறேன் சூரக்குண்டா ஓ சூரக்குண்டா சூரக்குண்ட்ல யாரோட பையன் அப்துல் கனி மகனா பழனிசாமியோட மகனா இல்ல ஓ கலிய பெருமாள் மகன் பிரகாசா வெள்ளச்சாமி மகன் வெள்ளச்சாமி பையனா மகாலட்சுமி இப்ப நீ அங்க கண்டிப்பா போய் ஆகணுமா சேம் ஸ்மெல் ஒரு நிமிஷம் இரு இப்ப வந்துடுறேன் எங்க போறீங்க மாமா பர்சனல் பிளீஸ் மூஞ்சுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் தேவதனா 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 என்னடா ஊசர்பால நீ அடிச்சிர உன்னை அடிச்ச போடா கடைசி ஒருத்தர் அழுதுக்குற என்ன மாமா எல்லைய தாண்ட உடனே வீரம் பொங்கி வந்துருச்சா கண்ணல செகப்பாயிருச்சா உனக்கு அப்படி தோணுதா ஆமா உள்ள இருந்து வீரம் பொத்துக்கிட்டு வருது அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீ அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பையனை பார்த்து அவன் கூட பேசிட்டு யாருக்கும் தெரியாம என் கூட கிளம்பி வந்துடணும் நீ போ மாமா போ போ நீ வர மாட்டியா நான் எதுக்கு வரணும் கோடி பாவி இவ்வளவு தூரம் சாப்பிட்டா வந்துட்டு திரும்பி வாடு கூப்பிட்டு ஆப்பு வைக்கிறேடே பகாலத்து சந்திர முழு வீடு மாதிரியே இருக்க பாடி தாப்பல் போட்டுருக்க அப்ப திரும்பி போயிடல அடி வாடி வாடி வா அங்க அங்க டோர் ஓபன்ல தான் இருக்கு எல்லாரும் வாசல்ல படுத்துட்டு இருக்காங்க வந்துட்டு போயிடல Bruce Lee, Jackie Chan, Jet Li. Mama, come on, come on. Ippa pare. Ada, ada, apni da. Romba naalik appra sikkirukre. Ona thundu thunda akra iru. Aruva vekkiradhukku nalla edatha paathanda. Adhu vera aattittu vera irukane.
மகாலட்சுமி. என்ன மகாலட்சுமி இப்படி பண்ணிட்ட? அவன் பாட்டு முழிச்சிருந்தானே, என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதுக்குதான் உன் கூட எல்லாம் வளர்க்கிறான். சத்தம் போடாத, நான் சமாளிக்கிறேன். ஒரு நிமிஷம். எப்படி கவர் பண்ண பாத்தியா மகாலட்சுமி? இன்ன கூட நல்லா கவர் பண்ணிட்டாங்க மாமா. அதுக்குள்ள கேட்ட போட்டீங்களாடா மகாலட்சுமி. ஹாய் சந்து. வா. எங்க? எதுக்கு வந்த? இந்த கைய விட்டுறாத. எதுக்கு வந்தன்னு சொல்லு. சந்திரு, என் அப்பா உனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாவா இருக்கும். முதல்ல ஊர் பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். 1 செகண்ட் ப்ளீஸ். தம்பி நீங்க சொன்னதுதான் சரி. மா மகாலட்சுமி போகலாம். வீட்டுக்கு போனா இந்த லூசோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவன் நினைச்சாலும் சரி, சங்குதான். இங்க வாடா. சொல்லிட்டார்ல, கேட்ட ஓபன் பண்ணுங்க. ஏய், ஹைட் ப்ராப்ளமா? எப்படி சவுண்ட் கொடுத்த? அப்படியே குளைச்சிட்டு ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. ஒரு வார்த்தையில உயிரை கொடுத்துட்டடா சாமி. ஏய் இப்பா. ஓ என்னது டிராகன் சந்திரு. காலையில நம்ம வீட்ல இருந்து போக மாம்ஸ். அப்படிதான சொல்ல போறீங்க மாமா? என்னடா சவுண்ட் விடுற? ஒரு சூப்பர் ஃபிகர் தமிழ்நாடு ஜொல்ல விட்டு இருக்கிற அழகி. ஓவர் ஆயிடுச்சா கொஞ்சம்? ஓகே, அப்புறப்பட்டு பொண்ண நடு ராத்திரில வீட்டை விட்டு அனுப்புறிய? என்ன வளப்பு வளர்த்து கிட கிட்ட மடையா? அப்படிதான சொல்ல போறீங்க மாமா? அப்பா அவ ஏதோ வளரா, நீங்க ஏதோ நம்பாதீங்க. சந்துரு, உன்னை நம்பி வந்த மகாலட்சுமி திருப்பி அனுப்புற தப்புப்பா. இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அவள லவ் பண்ற இல்ல, அவ ஏதோ என் பின்னால சுத்தி தொல்ல பண்ணாலே ஓகே சொல்லிட்டேன். சரி சரி, சீக்கிரமே முகூர்த்தம் வச்சிடலாம். சீக்கிரம்னா எப்ப மாமா? இன்ன கொஞ்ச நாள்ல. கரெக்ட் டேட் சொன்னா? வர மாசம் 15ஆம் தேதி. அப்படினா 1 மந்த். இட்ஸ் டூ லேட். என்ன செய்யறது? இவ இங்க இருக்கா? இவள விட்டுட்டு போன அந்த குள்ள பையலோட கதி என்ன ஆயிருக்கும்? அவரு முதல்ல அமைதியாதான் இருப்பாரு. யோ வெள்ளச்சாமி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. மரியாதையா என் மருமகளை கூட அனுப்பு. அம்மா மகாலட்சுமி. சொல்லுங்க மாமா. உங்களுக்கு பயந்து அனுப்புறாங்கம்மா. போய் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. சரி, அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாமா. இந்தாங்க. பொண்ண திருப்பி அனுப்புவேன் சொன்னா அவளை வச்சு அவமானப்படுத்துறியா? சரிடா, பொண்ண எப்படி கூட்டிட்டு போனோம்னு எங்களுக்கு நல்லா தெரியும். டேய், அவளை போய் தூக்கிட்டு வாங்கடா. சந்து, இடிச்சிடாதீங்களா?
இதன எதிர பார்த்ததா என்னடா எல்லாரும் பின்னாடி போறானுங்க ஒரு அடி முன்னாடி வச்சா நீ பொட்டு அடிச்ச மாதிரி அவங்க பொண்டாட்டி பொட்டு அடிக்க வேண்டிய வரும் லாயர் சார் அந்த பொண்ணு விருப்பத்தோட வந்தா நீங்க கூட்டிட்டு போலாம் அடிய மகாலட்சுமி உன் உடம்பல கொள்பறி போச்சா கல்யாண பண்ணாமே இங்க வந்து அவனோட சேர்ந்து கூத்து அடிக்கறியா வாடி பயந்து போச்சுங்க நோ மகாலட்சுமி எனக்காக உன் வாழ்க்கையை பணைய வைக்க வேண்டாம் சொல்லும் கூப்பிட்ட உடனே வந்துட்ட இல்லனா செவல அவ்வளா இருக்கும் சூப்பரு டே கூப்பிடுறாங்க போ சரிங்கய்யா பேய் இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கே புரியுதா மாவு பசைஞ்சிட்டு இருக்கேன் தெரியலையா செல்லம் கிண்டல் பண்ணி நீ நறுக்கிடு எதுக்கு எங்க அப்பா முன்னாடி ஓவர் ஆக்ட் பண்ற சாரி செல்லம் ஓகே ஓ ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணி பண்ணி கையெல்லாம் ரொம்ப வலிக்குது கை ரொம்ப வலிக்குதா செல்லம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா சரி இங்க பாருடா எங்க அப்பா முன்னாடி அப்படி எல்லாம் நடந்து கூடாது தப்புடா இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டல ஓ குட் கேர்ள் நான் நீ நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு இல்லடா செல்லம் இத கொஞ்சம் புடிச்சுக்கோ என்னடி சோபா போடுற அங்கங்க தடவிட்டு இருக்க ஏய் ஏண்டி தொப்புள தடவிக்கிற இன்னும் புரியலையா என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு சைடி மாமா அவர்களே என்னமா அது பாருங்க மாமா பொகுந்த வீட்ல புது பொண்ணு வேலை செய்ய கூடாது ரொமான்ஸ் தான் பண்ணணும்னு இங்க இங்க உடம்பெல்லாம் மாவு பூசி விட்டுட்டாரு ஐயோ நான் எதுவும் செய்யலப்பா நான் எதுவும் செய்யல ஐயோ சந்திரு லவ் பண்ணும்போது இதெல்லாம் சகஜம்ப்பா ஆனா சாட்சியோட பண்ணக்கூடாது பாப்பல ஐயர் இந்த வாரமே முகூர்த்தம் பார்க்க சொல்லு சரிங்க மாமா 1 வீக் ஆ டூ லேட் சரக்கு அடிக்கும் போது நாம அப்படி தான் மாப்ள மாமா உடம்பு ஒரு மாதிரியா இருக்க ரொம்ப நிலையாத மாப்ள சுனாமி வந்துட்டு இருக்கு வாங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் அது சரி நீ எதுக்குமா இவ்வளவு தூரம் வந்திருக்க நம்ம நிலப்புறத்தை எல்லாம் பாத்துட்டு போலாம்டா எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நான் தானே பாத்தாகணும் மாமா இன்னைக்கு என்ன பிளான் போட்டுருக்காளோ நீ சின்ன புள்ள மாப்ள நான் பாத்துக்கறேன் இன்னைக்கு என்னமா சமையல் அது மாமா என்னாச்சுமா பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல ஏதாவது சாப்பிட்டு அஜீரணமா இருக்கு டாக்டர் கூப்டணும் இது அஜீர்ணத்தினால வந்த வாணி இல்ல மாமா என்னமா சொல்ற நீங்க தாத்தா வாங்க போறீங்க டேய் மாப்ள இப்பதான் உன்ன சின்ன புள்ள சொன்னே புள்ள தர அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டல்ல ஐயோ ஐயோ மாப்ள இன்ன ரெண்டு நாளைக்குள்ளே ஒரு முகூர்த்தத்தை பார்க்கலாம் சரிமா ஐயர் கூட எல்லastype பேசிறேன் சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லி ஆகணும் என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சமையல் காரங்க சொல்லி அனுப்புறோம் டுயிட் பட போலாம் நாங்க எல்லாரையும் கூப்பிச்சு வா எல்லாரும் வர அம்மா புளதாச்சி பொண்ணு ஜாக்கிரதை பாத்து நீங்க கொஞ்சம் வாய மூடிட்டு இருங்க மாம்ஸ் பாங் 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 டைம் பாம் டைம் பாம் நீ முத்த காட்டு டைம் பாம் பாங் 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 டைம் பாம் டைம் பாம் நீ முத்த காட்டு டைம் பாம் பாங் டைம் பாம் டைம் பாம் நீ முத்த காட்டு டைம் பாம் ஓகே நா ஓடுங்கட்டு டோடோனா நடையட்டு ஏய் பார்த்தாலே என்ன லுக்கு தாவணிதா பொட்டலட்டு
கேட்டேனே ஒரு முத்தம் ஒரு முத்தம் ஒரு முத்தம் கோட்டைன தல சுத்தும் தல சுத்தும் தல சுத்தும் கேட்டேனே ஒரு முத்தம் ஒரு முத்தம் ஒரு முத்தம் கோட்டைன தல சுத்தும் தல சுத்தும் டைம் பாம்மா டைம் பாம்மா நீ முத்த காட்டு டைம் பாம்மா பாங் பாங் பெங் 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 பாங் பாங் பெங் 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 பாம் பாம் பெங் 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 பாம் பாம் பெங் 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 உனக்கு சத்தான முத்தந்தா அடி கூத்து அடி மங்காத்தா அடி கூத்து அடி மங்காத்தா அடி கூத்து அடி மங்காத்தா கேட்டேன் ஒரு முத்தம் ஒரு முத்தம் ஒரு முத்தம் கூத்து பெருங்குத்து 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 கேட்டேன் ஒரு முத்தம் ஒரு முத்தம் ஒரு முத்தம் கூத்து பெருங்குத்து பெரும் கூத்து தெரியுமா நம்ம ரெண்டு பேருடைய சண்டை அவங்க வாழ்க்கையை பாதிச்சிட கூடாதுங்கிற காத்தா முதல் பத்திரிக்கை நான் ஒரு படி இறங்கி வந்து உன்னை மேரேஜ் கூப்பிட்டு இருக்கேன் நீ ஒரு படி ஏறி பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணு வெள்ளச்சாமி சவுப்பு சாமியா இல்லாம வெள்ளச்சாமியா வந்ததுனால கண்டிப்பா வரீங்க மாப்பிள்ள எப்ப கல்யாணம் இந்த மாசம் 18ஆம் தேதி இல்ல சந்திர தம்பி கல்யாணத்தால எந்த பிரச்சனையும் இல்லாம விவசாயம் பண்ண போறோம் உங்க கையாலேயே மொத நாத்து நடுங்கயா நீ வர வேண்டாம் சேரு வலிக்கிறடா ஜாக்கிரதன்னு
ஐயா வா காணுமே எங்க அப்பா எங்க 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 அப்பா எங்க எங்க
சிஎம் ஆபீஸ்ல இருந்து ஹோம் செக்ரட்டரி அனுப்பி வச்சாரு. உங்க அப்பா சாவுக்கு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருந்தா? எனக்கு யார் மேலயும் சந்தேகம் இல்ல. நீங்க போலாம் சார். அது நீங்க போலாம்னு சொன்ன என்னடா அப்படி சொல்லிட்ட? ஒரு புள்ளையா எங்க அப்பாக்கு நான் செய்ய வேண்டிய கடமை பாக்கி இருக்கு. அப்பாவை கொண்டவங்களோட உயிர் எடுக்கணும். எங்க என்ன பாக்குற? கண்ணு தெரியலையா? எல்லாம் என்னோட ஒரு கையெழுத்து போட்டு தொலைங்கடா அப்படின்னு அடி வாங்கிட்டு சாவுறானுங்க. நீ கொஞ்சம் பதமா சொல்லுடா, கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுடா. போட சொல்றா. ஒருத்தன் கூட கையெழுத்து போடாதீங்கடா. எங்க சந்திர தம்பி வருவாரா? இப்படிதான நிறைய பேர் நம்பிக்கிட்டு ஊருக்குள்ள திரியறானுங்க. வருவாரு, அவர் நிச்சயம் வருவாரு. முதல்ல அந்த கேட்டு பையகிட்ட கையெழுத்து வாங்கு. அப்படி அவன் கையெழுத்து போடலன்னு வை, அந்த கேட்டு பைய உங்கிட்ட படுற அவஸ்தைய பார்த்து இந்த பஞ்ச பிரதேசிங்க உச்சா உச்சா போய் கையெழுத்து போடணும். போ. என்னடா சொன்ன? வருவாரா? 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 தம்பி நிச்சயம் வருவாரு. வாய். என்ன
வந்துருச்சுடா. இப்ப நம்ம எஸ்கேப் பண்ணினா உயிரோட தப்பிச்சிக்கலாம். உங்களுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? அங்க நீ எப்படியோ தப்பிச்சுக்கிட்ட, இங்க ஒரு அடி எடுத்து வச்ச செத்துருவ. ஐயா, பசுபதியோட சாவு ஸ்லோ மோஷன்ல வர மாதிரியே இருக்கு. உங்க சாவு கூட. தம்பி, நீ வருவன்னு நிச்சயம் எனக்கு தெரியும். பசுபதி, நீ சாவன்னு எனக்கு அப்பவே தெரியும்டா. பாத்தியா, உடம்புல இருந்து உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சிருந்தோம். மூச்ச கையில புடிச்சுக்கிட்டு நீ சாகிறத பாக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. இதாண்டா இந்த மண்ணோட வீரம். பத்து பேரை வெட்டிட்டு நாலு பேரை உன் பின்னால சேர்த்துக்கிட்டா பெரிய லீடர் நினைப்போம். மனசுல நாலு பேரோட நல்லதுக்காக வாழணும்னு நினைக்கிற எல்லாருமே லீடர் தாண்டா. அண்ணா, இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு? ஏய், உங்க அம்மாவை கொன்னோம், உங்க அப்பனை வெட்டி போட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை துண்டு துண்டா வெட்டி உங்க அப்ப சமாதி மேலையும் ஓ சமாதி மேலையும் எங்க ஃபேக்டரியை கட்ட போறோம். வாடா, வந்து மோதுடா. டேய், நான் சாகிறதுக்காக வரலடா, சாகடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். விட மாட்டேன், எவனையும் விட மாட்டேன். பொங்குற என் ரத்தம் மேல சத்தியம், என்ன தாங்குற இந்த வீர பூமி மேல சத்தியம். இப்பவே இங்கேயே உங்க ரெண்டு பேரையே வெட்டுவேன். இதுக்கு தடையா எவன் வந்தாலும் சரி, பாண்டி கோயில பலி கொடுக்கற மாதிரி கொடுத்து எங்க அப்பா அம்மா ரத்தத்தால நினைச்ச இதே பூமியில எல்லாரையும் புதப்பேன். டேய், அவனை தூக்கடா.
எந்த தப்பு செய்ய மாட்டேன். என்ன ஒண்ணும் பண்ணாத என்ன மன்னிச்சு என்ன. இவ்வளவு நாள் நீங்க அடக்கி வச்சிருந்த வெறியும் ஆவேசத்தையும் இப்ப இவன் மேல காட்டுங்க.